அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. யே ப்ரொடெஸ்ட் ஆகோ கம் சே கம் 1 மந்த் சே சல் லகோ ஹே. யஹாம் வாஷர்மேன் பட்கனே ஜியாத் ஜகஹ் பே சல்தா, ஜியாத் காலேஜஸ் மே, நியூ காலேஜஸ் எட்ஸெட்ரா ஜியாத் காலேஜஸ் மே சல்தா ஹே. பட் இஸ்கா ப்ராப்பர் ரிசல்ட் ஹமே அபி நஹி பாயே. ஓகே பகவான் கியா கஹதோ, கல் ஃப்ரைடே ஃப்ரைடே சல்தா ஹே ப்ரொடெஸ்ட், பட் கல் ஃப்ரைடே சல்னே டைம் போ சுக்கோன் சே சல் லகோ தா, சனே சே சுக்கோன் சே சல் லகதா டில் 6 o'clock தக். ஆஃப்டர் 6 o'clock கியா ஹுவா கஹதோ, போலீஸ் கியா கரே தேவை நஹி, ஐ மீன் கியா போல்டு சோ बराबर बेकार कामा, आई मीन थे मैंने सम बॉटल्स फेंकने का, उसके बाद में क्या करे, फर्स्ट क्या बोले पुलिस, लेडीज को आगे आओ बोले, जेंट्स को पीछे जाओ बोले. ओके बाद में क्या करे, लेडीज को आगे आओ तो हमें उनको प्रोटेक्ट करेंगे, हमें उनको सेव करेंगे, हमें लेडीज का सेफ्टी के वास्ते आगे आओ बोलते हैं, बोलकर बोले थे. उसलिए हमें भी क्या करे, सामने जाए, आगे जाए, आगे जाकर रति देर थोड़ी देर में एक हाफ एन आवर में क्या हुआ का तो पुलिस क्या करे, दे ट्राई टू अटैक लेडीज. ओके अटैक करने शुरू कर डाले लेडीज को, बाद में क्या करे, एक एक लेडीज के बाला भी पकड़ को घसीट को, आई मीन इस्लाम में हमना इंपॉर्टेंट थिंग क्या कहते हो, हिजाब, वो हिजाब कुछ क्या करे, पकड़ को घसीट को खींच को बाला पकड़ को मारने शुरू कर डाले. एक लेडी उनके बच्चे को रख लो को बोलते हैं, उनके बेबी को रख लो को, ऐसा क्या बोलूँ, मेरी बच्ची है मुझे छोड़ डालो, मैं जाती हूँ कहते, उनके हस्बैंड भी आकर उनको प्रोटेक्ट करे. तब भी क्या करे, उनका शॉल पकड़ को घसीट को, उनका शॉल का रैप मिस निकाल को, आओ तुम्हें अरेस्ट करेंगे बोल को, उत्तर फोर्स से आपको पुलिस बहुत क्या बोलते अग्लीनेस से ट्रीट करे कल लेडीज को. बाद में पूरे लेडीज अब भागे, भावा भागे, कौन से घर में कौन से हाउस में जगह ही मिलता कि उधर उधर घुस के घुसने शुरू कर रहे हमना. इसमें से क्या होना का तो कल आपको असिस्टेंट कमिश्नर उनको आपको अरेस्ट करके चुकना, आई मीन डिसमिस करके चुकना, बिकॉज उन्होंने चाको तेवन ऐसा प्रॉब्लम क्रिएट करे. ओके क्या देन सेकेंड वन क्या कहते, हमारा गोल हमें अचीव करना चाहो ये प्रोटेस्ट में से मेन थिंग क्या कहते, कैंसिल करना NPR, NRC, CAA, ये तीन को भी कैंसिल करे तो हमें ये प्रोटेस्ट में से हटेंगे. ऐसा नहीं कैंसिल करे तो हमें हट नहीं सकते, हम हट नहीं पाएंगे. ज़ियाद जने को झूठे झूठा बोल को केस आपको क्रिएट करें, केस डाले ही ज़ियाद जने को, वो भी आपको नगा वापस लेना. श्योर हमें हमारा गोल अचीव करने का क्या कहते, हमें यहाँ से हटना, हमें यहाँ से जाना का तो तुम्हें NRC, NPR, CAA को वापस लेकर चुकना. थैंक यू. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि வரகாத்துஹு. மதியானத்திலிருந்து பன்னாரப்பட்டை முழுமைக்கு அனைத்து தரப்பு மக்களும் வந்து இந்த NRC CAA-க்கு எதிரான போராட்டத்தில் வந்து ஜனங்க கலந்துக்கிட்டாங்க. ரோட்டில் போலீஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் மிரட்டி பணியை வைக்கணுன்ற அடிப்படையிலேருந்து கொஞ்சம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கணிசமான ஜனங்கள் என்பது வர ஆரம்பித்த பிறகு என்னன்னா, இது மேலும் வரக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தோடும், இது வந்து அரசாங்கத்துடைய உத்தரவின் அடிப்படையிலன்னு தெரியல, அவங்க வந்து என்ன தடியடி நடத்தி காவல்துறையும் முதல்ல கூட்டத்தில் வந்து கல் எடுத்தலாம் அடிச்சுலாம் வந்து முதல் கூட்டத்தை கலைக்கிறதுக்கான வேலையை பண்ணாங்க. ஏராளமான வாலிபர்களுக்கு வயசானவங்க கூட பார்க்காம அவங்கள வந்து தலையில் அடித்து ரத்த காயங்களாக மாற்றி ஒரு 5 பேருக்கும் மேற்பட்ட தான் ஆட்கள் ஸ்டாண்டில் போய் சிகிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை என்பது வந்தது. ஆனால் என்னென்னா, இந்த தடியடியோ போலீஸுடைய மிரட்டலையோ அஞ்சாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள், ஆயிரக்கணக்கான பெண்கள் மேலும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வர ஆரம்பித்த பிறகு வேறு வழி இல்லாமல் காவல்துறை என்பது அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க ஆரம்பித்தாங்க. எங்களை பொறுத்தவரை என்னென்னா, இந்த சட்டம் முழுமையாக திரும்ப பெற வேண்டும், அல்லது NPR-ஆச்சும் முதல்ல வந்து இங்கேருந்து அமல்படுத்த மாட்டோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியை தமிழக அரசு கொடுக்கிற வரை இந்த போராட்டம் என்பது தமிழகம் முழுமைக்கும் நடக்கின்றதை நாங்கள் இந்த கேட்டுக்கிறோம். இல்லாமல் ஒரு ஊர் பகுதியில் ஒரு ஓரமாக நடந்துகிட்டு இருந்த இந்த போராட்டத்தில் அவங்க தொழுகை முடிந்த வரைக்கும் காவல்துறையை பொறுமையாக காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்துக்கூடிய வகையில் வந்து பொதுமக்களை தாக்கக்கூடிய ஒரு விஷயம், போராட்டக்காரர்களை அழித்து நொறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது நடைபெற்றது. ஆண்கள் பெண்கள் என்ற பாரபட்சமே இல்லாமல் அங்கேருந்து அவங்களை கலைக்கணும், அந்த போராட்டத்தை சீர்குலைக்கணும்ன்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா, பல இளைஞர்கள் இன்னைக்கு கையில் அடிபட்டு கட்டோட இன்னைக்கு மருத்துவமனையில் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி பெண்களுக்கும் வந்து தலையில் பலத்த அடியோட நெஞ்சில அடியோட இன்னைக்கு பல காயங்களோட வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து, ஆனால் நேற்று அடிபட்ட அந்த இளைஞர்களும் பெண்களும் இன்னி வரைக்கும் வந்து அந்த தொடர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். வரக்கூடிய சட்டமன்றத்தில் அதற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.